ஹே ஆல், இது உங்கள் சன் அஃபிஷியல் தேர்ட் ப்ரொமோ ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ப்ரொமோவில் என்ன போகுது அப்படின்னா, அனன்யா அண்ட் விசித்ராக்கு நடுவில் நடந்த ஒரு டேட்டூ அந்த ப்ராப்ளம் பற்றி பேசுகிறாரு கமல் சார். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு அனன்யா வந்து எந்திரிச்சு சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னுடைய டேட்டூ மற்றவங்களுக்கு தெரியறது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் சும்மா கூப்பிட்டு இவங்க இங்கே காட்டு, இங்கே டேட்டு போட்டிருக்கேன், அங்கே டேட்டு போட்டிருக்கேன்னு சொல்லி இது பண்ணது தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு விசித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இப்போ டேட்டு போட்டவங்களாம் கண்ணு முன்னாடியே வராதிங்க, எனக்கு டேட்டு பிடிக்காது, நீங்கள் போட்டுக்கவே போட்டுக்காதீங்க அப்படின்லாம் நான் சொல்லலைங்கும்போது, கமல் சார் என்ன சொல்கிறாருன்னா, யாரும் அப்படி சொல்ல முடியாது, போடுறதும் போடாததும் அவங்கவுங்க பர்சனல் சாய்ஸ், எனக்கு கூட டேட்டு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் உங்களுடைய நியாயம் உங்களுக்கு, அவங்களுடைய நியாயம் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கமல் சார் சொல்கிறாரு. ஸோ இதான் வந்து தேர்ட் ப்ரொமோ. ஸோ விசித்ராக்கு ஒரு ரொம்ப ஒரு அது எப்படின்னு சொல்கிறது, ஒரு வித்தியாசமான ஒரு இது இருக்குது ஆக்டிவிட்டி. அது என்னென்னா, அடுத்தவங்களோட பர்சனலில் போய் நுழைஞ்சிக்கிட்டு இது பண்ணுறது, அவங்களே ஷேர் பண்ணிக்கிட்டால் நம்ம கேட்டுக்கலாம், போய் நுழைஞ்சிட்டு அதை அப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது. ஸோ அனன்யாட்ட வந்து, டேட்டு நீ நிறைய போட்டிருக்கே அப்படின்னு கேட்டாங்க. அவங்களும் ஆமாம், நிறைய இடத்துல போட்டிருக்கேன்னா, அப்போது இங்கே பின்னாடியும் போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை புல் டவுன் பண்ணி பார்க்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் உங்களுக்கு வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து அவங்களோட பர்சனல் சாய்ஸ்க்குள்ளே வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு 60 கேமரா இருக்கும் போது அவங்க சுத்தி இப்படி டிரெஸ் புல் டவுன் பண்ணி பாக்குறதெல்லாம் ஓவரு. அதே மாதிரி ஐ ஷூட்டே ஆகட்டும், அமீர் கலருக்கும் கலருக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அந்த பொண்ணை வந்து எமோஷனலா வீக் பண்றதாகட்டும், அதுக்கப்புறமா அவங்க இதுவா அவங்க வந்து எஜுகேஷன் இம்பார்ட்டன்ஸ் சொன்னது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் பர்சனலாக ஜோவி கேட்டால் இப்படி 13, 12 கம்ப்ளீட் பண்ணி ஆகணும், அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்கிறதாகட்டும், அதெல்லாம் அவங்கவுங்களோட பர்சனல் சாய்ஸ். இந்த மாதிரி விசித்ராவுடைய நிறைய ஆட்டிடியூட்ஸ் வந்து நல்லாவே இல்லை. இவங்க இப்படி அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்களும் மேலே யாராவது ஒரு பாயிண்ட் சொன்னால் அவங்களால அதை ஏற்றுக்க முடிய மாட்டேங்குது, அதை டிஃபெண்ட் பண்ணுறதுலேயே தான் இருக்காங்க. இப்படி இருந்த நிறையா கண்டஸ்டன்ட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து வெளியில் தான் போயிருக்காங்களே தவிர உள்ளே இருந்து தான் சரித்திரம் கிடையாது. பார்க்கலாம் விசித்ரா என்ன வெளியில் போகிறாங்களா இல்லை உள்ளே இருக்காங்களான்னு. பட் இந்த மாதிரியான ஆட்டிடியூடுக்கு அடமெண்ட்டாக தெனாவட்டாக இருக்கிற மாதிரி, நான் பண்ணுறதா கரெக்டு, யாரோடையும் நான் கேட்க மாட்டேன், ஆனால் நான் எல்லாருக்கும் ஒப்பீனியன் சொல்லுவேங்கிற ஆட்டிடியூடை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படிங்கிறது உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.